வெல்கம் டு த டைம் ஃபார் ரிவ்யூ. டைம் ஃபார் ரிவ்யூ சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போடுறதுக்கு எந்த வீடியோவும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் மைண்டுக்குள்ளே ஒரு செம்மையான ஒரு ஐடியா தோணுச்சு. அது என்ன ஐடியானா, ரீசெண்டாக டியர் டேவிட் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிமை நானே ரிவ்யூ பண்ணி கலாய்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் எடுத்த மாதிரியே பேச மாட்டேன், வேறு யாரோ ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க அதை நான் ரிவ்யூ பண்ணுறேன், அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு டியர் டேவிட்னு பேர் வச்சதுக்கு பதிலாக மிஸ்டேக்குன்னு பேர் வச்சுருக்கலாம், ஏன்னா அவ்வளோ மிஸ்டேக் ஷார்ட் ஃபிலிமில். ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிக்கும் ப்ளீஸ் இன்சர்ட் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டாங்க. த்ரில்லிங்னு அவங்களும் சொல்லிக்க வேண்டியதான். ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிக்கும் நல்லா சூப்பராக இன்ட்ரடக்ஷன்லாம் போட்டு நல்லா கெத்தாக கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த கெத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாம விட்டாங்க. என்னன்னா, நடுவில் ஒரு சீனில் சிவா கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்ருக்காரு. என்னன்னா, கொரோனா வைரஸ் பற்றி அமெரிக்காவில் ஒரு நபருக்கு ஒரு மகிழ்ச்சியான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயிலேருந்து இன்னொரு வார்த்தையும் வருது, இது லைவ் நியூஸ்ன்ட்டு. ஆனால் அவர் ஃபோனை பார்த்தா மினிஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் உட்காந்து பார்த்துட்ருப்பாரு. சரி, மினிஸ் மினிஸ்ட்ரி ஏதாவது நியூஸ் சேனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு யூடியூப்பில் இருக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல். இப்போ தான் புரியுது எதுக்கு ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு மினிஸ் மினிஸ்ட்ரியும் போட்டாருன்னு. சிவா வந்து பாத்ரூமில் ஒரு சீனில் கை கழுவிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பின்னாடி ஒரு அழகான பொண்ணு வந்து முன்னாடி இருக்க பேயை தொட வரும். ஓ சாரி சாரி, முன்னாடி இருக்கதான் மனுஷன், பின்னாடி இருக்கதான் பேய். ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, சிவா வந்து டேவிடின்னு யாரை இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. யாராவது ஒரு பெரிய ஆள் இறந்துருந்தால் தான் அது வந்து கூகுளில் பதிவாகும். போன வாரம் கூட எங்கள் பக்கத்து வீட்டில் சிண்ட்ரஸ்னு ஒரு தாத்தா இறந்து போயிட்டார், அவர் கூகுளில் இருக்காருன்னு நான் போய் சர்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா இவர் செம கடுப்பாயிடுறாரு. எதுக்கு இவர் கடுப்பாகிறாருன்னு பார்த்தா, டேவின்ற பேரில் யாருமே இறக்கலை, அப்புறம் எப்படி நம்ம கனவுல வந்திருக்கோம் அப்படின்னு இவர் யோசிச்சுட்ருக்காரு. ஏன் இறந்து போனால் தான் என் கனவுல வரணுமா, போன வாரம் கூட என் ஃப்ரெண்டு என் கனவுல வந்தேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சம்திங் இஸ் ராங், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு துப்பறி வளன் மாதிரி கெத்தாக ஒரு டைலாக் பேசிட்டு போகிறாரு. அதே பாத்ரூம் சீனில் தான் பின்னாடி நிற்கிற அந்த பேய் சிவாவை தொட வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அது சிவாவை தொட வராது, கேமராமேனை தொட வரும். கதையோட ஸ்டார்டிங்கில் சிவாவோட ரூம் கதவை யாரோ தட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ சிவா சொல்லுவார், நான் வீட்டில் தனியாக தானே இருக்கேன், அப்புறம் யாரும் கேட்பார். நல்லா கவனிங்க, நான் வீட்டில் தனியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த சீனில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு கம்பியில் ரெட் கலர் சாரியும் ரெட் கலர் ப்ளவுஸும் தொங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இன்னொரு சீன்லேயும் ரெட் கலர் சேலையும் ரெட் கலர் ப்ளவுஸும் தொங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காஞ்சனா ராகவலாரன்ஸ் கூட சேர்ந்தவராக இருப்பார் போல். ஷார்ட் ஃபிலிமில் பேயோட உருவம் இது தான் அப்படின்னு காமிச்சிட்டு தசாவதார கமல் மாதிரி பேய் பல கெட்டப்பில் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டு ஆம்பளை பேய்களை வேணால் ஒத்துக்கலாம், ஏன்னா டேவிடுன்றது பாய் பேர், அதனால் இதை கூட ஒத்துக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு பேய்க எது கொஞ்சம் தெரில, டேவிடுன் கேர்ள்ஸு கூட பேர் வைப்பாங்களா? சிவா வந்து செமையாக ஐடியா பண்ணி பிளான்லாம் போட்டு சுந்தர்சி பட கிளைமேக்ஸில் வர மாதிரி பேயை சூப்பராக வரட்டிடுவாருன்னு பார்த்தா, அந்த பேயை வீட்டை விட்டு வெளியே வர வச்சா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வர வச்சு அழிச்சிருவார். பேய் அழிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தில் சிவா இருக்கும்போது நீங்கள் சைடில் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ஹாலில் வந்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படிலாம் கரண்ட் பில்லை வேஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுறது? சரி, அப்படியே கொஞ்சம் சைடில் மூவ் ஆகி வந்தோன்னா அந்த கதவில் ரெண்டு துண்டு தொங்கும், ஒரு துண்டு இவருக்கு இன்னொரு துண்டு யாருக்குன்னு தெரில. கொஞ்சம் இருங்க, ஹாலில் ஃபேன் ஓடுது, கதவில் ரெண்டு துண்டு, கம்பியில் சேலை, புரிஞ்சு போச்சு இவர் வீட்டில் தனியாகவே இல்லை. ஷார்ட் ஃபிலிமோட மிடில் பாயிண்டில் வந்து டிவியில் வந்து ஒரு பேய் வீடியோ ஓடிட்டுருக்கோ, அந்த வீடியோவை கூட சிவா பயந்துக்கிட்டே பார்த்துட்ருப்பாரு. திடீர்னு பேய் வந்து நம்ம ஃபேஸ் நினைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த ஃபேஸுக்கு இந்த ஃபேஸ் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டார்டிங்கில் சிவாவோட ரூம் கதவை யாராவது தட்டுவாங்க. அப்போ இவர் எந்திரிச்சு போகும்போது எந்த கேமரா ஆங்கிள் எந்த வீடியோ போட்டாங்களோ அதே தான் ஷார்ட் ஃபிலிம் கடைசியில் ஒருத்தவங்க கதவை தட்டுவாங்க. ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவேவும் கடைசியும் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் ஒரே மாதிரி நடந்து போய் ஒரே மாதிரி கதவை திறக்க முடியுமான்னு எனக்கு தெரில, அது கொஞ்சமாச்சும் வித்தியாசமாக இருக்கும். சிவா ஹாவ் சம் மேஜிக்கல் பவர்.
ஷார்ட் ஃபிலிமோட டைட்டிலில் டியர் டேவிட் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டாங்க. ஆனால் வந்து ஷார்ட் ஃபிலிம் இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டைரக்ஷன் சிவான்னு போட்டாங்க. ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு போட்டுட்டு எதுக்கு ஸ்டோரி பை சிவா அப்படின்னு போட்டாங்கன்னு தெரில. இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவங்க இந்த டைலாகை கண்டிப்பாக மறந்துருக்கவே மாட்டீங்க. என்னன்னா, நமக்கு வந்த கனவை நம்ம மட்டும் வச்சுருக்கக்கூடாது, ட்விட்டரில் ஷேர் பண்ணாதான் எல்லாருக்கும் நம்ம கனவு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஷார்ட் ஃபிலிமை லென்த்தாக இழுக்குன்றக்காகவேவும் கேப் விட்டு ஏதாவது டைலாக் மறந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நமக்கு நடந்ததை நம்ம மட்டும் வச்சுருக்கக்கூடாது, நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்கட்டையும் அதை ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணணும். அப்போனா தான் நம்ம கனவு எல்லாருக்குமே தெரியும். ஷார்ட் ஃபிலிமோட மைனஸை 6 நிமிஷத்துக்கு பார்த்துட்டு வந்தாச்சு. ஷார்ட் ஃபிலிமில் மைனஸ் மாதிரி ப்ளஸ்ஸும் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் டேவிட் வந்து முத முதல்ல அந்த சேரில் தான் நின்றுருப்பார், அதைத்தான் இந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கனவு வரும்போது டேவிட் வந்து அவரை நோக்கி நடந்து வருவார், அதையும் இந்த ஷார்ட் ஃபிலிம் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த பச்சை கலர் சேரு, இவர் நடந்ததை ட்விட்டரில் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே அப்படியே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. சில சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் இந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்குது. மொத்தத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு காமெடி ஷார்ட் ஃபிலிம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் டைம் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.